டேய் எங்கடா போனீங்க என்னடா டைம் ஆகுது இப்போ எம்டி கேட்டற காலையில இருந்து ஒண்ணு தான் கேட்டுட்டு இருக்காரு எங்க இருக்காரு உள்ள இன்டர்வியூல இருக்காரு என்ன இன்டர்வியூ நம் டிவி இன்டர்வியூ நம் டிவியா வணக்கம் என் பேரு சந்திரசேகர் நான் இந்த கம்பெனியோட எம்டி வீட்டுல எல்லாரும் செல்லமா சந்திரன் கூப்பிடுவாங்க மொத்தமா எவ்வளவு பிரான்ச்சஸ் ரன் பண்றீங்க வந்து இப்போ சென்னை அப்புறம் மொத்தமா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து ஒரு 15 பிரான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே நடந்துருக்கு வாவ் 15 பிரான்ச் நான் இருக்கறதே அவளுக்கு தெரியல உங்க கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நீங்க என்ன நம்பணும் நான் உங்களை நம்பணும் அதாவது லவ் பண்ணுங்க Hey, Chandru. Hey, you made it really grand, huh? Oh, so nice. Sir. இவர் விஜயகிருஷ்ணங்க வரதராஜனுடைய மருமகன் பினாமிலும் சொல்றாங்க வரதராஜன் இடத்துக்கு வரணும்னு இவருக்கு சின்னதா ஆசை இருக்கு Hello, how are you? Welcome, sir. இவ்வளவு பெரிய கட் அவுட்ல இருக்கு. Okay. விஜயகிருஷ்ணா, மீட் சந்திரு. Oh, okay. Hi, nice meeting you. Yeah. Congratulations. எல்லாம் கவர் பண்ணலாம் வாங்க போலாம் தேங்க் யூ சோ மச் சின்ன கே ஸ்மால் கெட் டுகெதர் தான் நீங்க அவசியம் கவர் இட்ஸ் a small coffee break man ஹரி ஹரி மேடம் கேமரா கொண்டு வா ஃபாஸ்ட் செட் பண்ணு சரி மேடம் ஒண்ணு முன்னாடி நிக்க ஏம்பா क्वेश्चन கேக்குறது நல்ல ஆளா தான போட்டுக்கிங்க ஆமா சார் பிரியங்கா 1 minute please ஏய் இது வரே ஏம்மா எஸ் சார் இந்த क्वेश्चंस எல்லாம் பிராக்டீஸ் பண்ண ஆர்டர்ல தான் கேக்க போறீங்க ஆ ஆமா சார் மாத்திராதீங்க ஐ வில் கெட் கன்ஃபியூஸ்ட் ஓ நோ நோ ஷூர் சார் டேய் இந்த பேப்பர் வேணுமாடா அச்சி இதுக்கு நான் போறதுக்கு முன்னால அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க பாத்துறேன் ஆ இப்போ கொண்டு வரேன் பாக்கலாம் 1 hourல முடிடுங்க क्वेश्चनர் இங்க தான வச்ச என்ன என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு 1959ல கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண விவசாயி ராமசாமிக்கும் லட்சுமி அம்மாக்கும் ஆனா பிறந்தவர் சார் நீங்க உங்க பாட்டனர் வரதராஜ் முலையரோட பேர் தான் உங்களுக்கு வரதராஜ் பிரியங்கா will you please excuse ஓகே போமா ஒண்ணும் தெரியாமயே வந்துருங்க கேமரா ஆன் கையிலே கொடுத்துருங்க
மக்களுக்கு சொல்லு. 1959 கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் மானா பிறந்தவர் தான் நம்ம வரதராஜன் சார். இவங்க பாட்டனார் வரதராஜன் பிள்ளையரோட பேரை தான் இவருக்கு வரதராஜன் வச்சாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் மட்டும் ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்காரு. ஏன்னா இவங்க அப்பா சுந்தர போராட்ட தியாகிகள் பசியால் வாடும்போது இவங்க சொத்தெல்லாம் வித்து வித்து குடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அவர் சொத்து போச்சுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம வரதராஜன் சார் தான் அவர் சொத்தா நினைச்சார். அவர் தான் இன்று இளைஞர்களின் ரோல் மாடல் மிஸ்டர் வரதராஜன். 1972 தனியால அவர் சென்னைக்கு வந்தப்ப அவர் வேற யாரையும் நம்பி வரல. அவர் உழைப்பு மட்டும்தான் நம்பி வந்தார். சென்னையில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார். 1972 சென்னைக்கு வந்த வரதராஜன் ஒருபொழுதும் தனது பசிக்காக யாரிடமும் நின்றது கிடையாது. சாதாரண துணிக்கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய தொழிலதிபராக இருக்காருனா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இவரோட உழைப்பு தான். உங்களை மாதிரி வர ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ நோ நோ நோ, காலெல்லாம் வந்துகிட்டு. இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்கள் உங்கள் பேரும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இல்லை லாஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சார் ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க. ரீசெண்டாக நடந்த குவாரி கொள்ளை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆ யூ சி, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆமாம், ஆனால் ப்ரூவ் பண்ணும், லீகலாக ப்ரூவ் பண்ணும். அந்த கிரானைட் கம்பெனிக்கு நான் ஓனரே கிடையாது. ஓ, இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் மை நேம். அப்புறம் எப்படி? எனிஹவ், தேங்க் யூ. நைஸ் டாக். இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க் யூ சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுகன் சார். ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ். எப்படி என்னை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்பெல்லாம் டவுனாக இருக்கோ அப்போல்லாம் உங்கள் புக்ஸ் தான் சார் படிப்பேன். அது படித்த உடனே ஒரு டானிக் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி ஆயிரும் சார். அதான் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. மாமா, நம்ம கிளம்பலாமா? வெயிட், தம்பி மெட்ராஸ்ல எங்க இருக்கீங்க? குடம்பாக்கம் தான் சார். எங்க ஸ்கூலுக்கு கூட நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க சார். தெரியா? ஆமா சார். அப்படி தான் இருக்கணும் சார். மாமா. ஓ ஹாய் சார். வேர் இஸ் தி மேரேஜ்? சென்னையில தான் சார். சரி, சென்னையில இருந்தா கண்டிப்பா வந்துறேன். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். தேங்க் யூ சார். பை. சீ யூ சார். யா, தேங்க் யூ. தேங்க் யூ சார். 82. சாரி பிரியங்கா. எதுக்கு? உனக்கு Oh my God. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ மை காட், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு வந்தேன். சுகன் ஒன்று கரெக்டான சாய்ஸ் நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால என்னை பற்றி எதுவும் நல்லதாக சொல்லாத. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது என்ன இருக்குது? அதுதான் சொல்லாதான்னு சொல்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். நான் எதாவது அவங்களை பப்ளிக்கில் அசிங்கப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் அவங்க அசிங்கப்படுத்தலையா? அப்புறம் இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே. ஏன் ஏன் லவ்? ஓ, ட்ரூ லவ். ஓ, அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. பேச ட்ரை பண்ணாத மச்சே, செட் ஆகாது. ஐயோ, ரியாக்ஷன் மாறுது. பிரியங்கா, சுகன்லாம் வந்து. சுகன்? யா பேபி? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. நான் உனக்கு இப்போ சுகன் பத்தி ப்ரூவ் பண்றேன், சீக்கிரம் வா. உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி என்னதான் பண்ண, என்ன ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூடா. நீ என்னதான் லவ் பண்ணாலும் நான் உன லவ் பண்ண முடியாது. ஏ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேப்பேன்.